Hi friends, a warm welcome to our Conceptual Educational Channel. Nama channel la 6th to 10th science lessons teach panni potuttirukom and B.Ed related videos nama post pannigittirukom. So nama channel la subscribe panni support pannunga friends. Innikku nama B.Ed teaching 8 pakaporom, standard 9th adhavadhu level 2 teaching 8 for B.Ed physical science pakaporom. Galvanic cell and electrolytic cell static model eppadi pannalam abindrathu nama paakalam, okay va? Lesson 16 Applied Chemistry, okay va? So idu nama seiyradhukku enna materials namakku thevaipadum abindratha paapom. Cardboard blue black violet color papers, so blue and black color papers thevaipadum, and then PVC pipe or stick. PVC pipe alladhana nammalku vandu oru marakatta oru kutti stick irundha eduthukalam, and then brown and blue color pastel color paints, okay va? And then 2 plastic straw, 4 OHP sheet, Katukambi 4 piece, Sellotape scissors. So carboard solirundhom adukku da calendar oru 2 calendars thevaipadum, and then scissors, Sellotapes, and then straw solirna indha mari oru rendu straw eduthukonga, and then pathinga appadina Katukambi solirundhen laya adu vandu oru 4 equal size la cut panni vechukonga, indha size la indha mari oru 4 Katukambi eduthukonga, and then pathinga PVC pipe solirundhen adu vandu indha hole indha size la irundha eduthukonga, appadi illana oru marakattayo edho onnu eduthukonga. So adula vandu 4 color la paint pananum, adhaadu 2 brown color and 2 blue color paint panni vechukonga, indha maadhiri poster color paint vachu. And then OHP sheet அப்படினு சொன்னோம்ல, இதான் OHP sheet. So இதுல ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பாப்போம். So electrolytic cell பாருங்க எப்படி செய்றாங்க அப்படினு. Calendar அட்டையை வந்து vertical-ஆ நிக்க வச்சுக்கோங்க. Half-ல வந்து black color color paper and half-ல வந்து blue color color paper வந்து stick பண்ணிக்கோங்க. And then வந்து PVC pipe-ல வந்து நான் brown and blue color paint பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ரெண்டு ஈக்குவல் சைஸ்ல எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ளூ கம் எடுத்துக்கோங்க ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இந்த கட்டுக்கம்பியை வந்து அந்த பிவிசி பைப்புக்குள்ளே இருந்து கொடுங்க, ஓகேவா? கொடுத்து நீங்கள் வந்து அந்த கட்டுக்கம்பியை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து கனெக்டிங் வயர்ஸ் மாதிரி. ஸோ பாருங்கள், நான் பிவிசி பைப்பை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் தென் அது வந்து ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோடு நேமும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இந்த அந்த கட்டுக்கம்பியை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பேட்ரி சென்டரில் கொடுக்கணும். நீங்கள் வந்து ரியல் பேட்ரி இருந்தாலும் கொடுங்க, நான் வந்து சிம்பிளாகவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏ4 சைஸ் சீட்லேருந்து உங்களுக்கு வந்து பேப்பரை வந்து லாங் அண்ட் ஷார்ட் டெர்மினலாக நான் வந்து பேட்ரி வந்து கட் பண்ணி வெட்டிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரௌன் கலர் ஸ்டிக் பண்ணிவிட்டேன், நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் இந்த கட்டுக்கம்பியை கொடுத்துறேன். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து கனெக்ட் ஆகி போகிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இந்த ப்ளூ கலர் இது வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வாட்டரை இமேஜின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வாட்டர் அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி. ஸோ இதில் வந்து நான் மைனஸ் அண்ட் ப்ளஸ் அப்படின்னு நான் வந்து வரைஞ்சி இதில் ஒட்டியிருக்கேன். ஸோ என்னாவது மைனஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆனோட் சைடு அட்ராக்ட் ஆகுது, அண்ட் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேத்தோட் சைடு அட்ராக்ட் ஆகுது அப்படின்றதுக்காண்டி இது காமிக்கிறோம். அண்ட் தென் இப்போ பார்ப்போம் அப்படின்னா, ஓஹெச்பி ஷீட்டை வந்து நம்ம ஒரு டேங்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து செலோடைப் வந்து ஒரு ஓஹெச்பி ஷீட் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஓஹெச்பி ஷீட் எடுத்து அந்த செலோடேப்பில் பாதி அளவுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிடுங்க, ஓகேவா? வெர்டிக்கலாக அந்த ஓஹெச்பி ஷீட்டை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒட்டிக்கோங்க. அண்ட் தென் மிச்ச ஹாஃப் இருக்கும் இல்லையா, மிச்ச ஹாஃபில் வந்து இன்னொரு ஓஹெச்பி ஷீட் எடுத்து அதையும் ஒட்டிக்கோங்க, ஓகேவா? நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஷீட் ஒட்டியாச்சு, இன்னும் மிச்ச பாதி செலோடேப் அப்படியே இருக்குது, அதை எடுத்து மறுபடி அந்த இதில் ஒட்டிக்கோங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு டேங்க் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடியில் பண்ணுற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓஹெச்பி ஷீட் ரெண்டு ஓஹெச்பி ஷீட்டு நம்ம வந்து ஒரே ஓஹெச்பி ஷீட்டாக மாற்றிட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு அந்த லென்த்து தேவைப்படும் இல்லையா, அது வந்து ஒரு ஓஹெச்பி ஷீட்டாக நம்மளுக்கு கிடைக்காது, அதனால தான் ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து இந்த எட்ஜை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த எட்ஜில் இந்த ஓஹெச்பி ஷீட்டோட எட்ஜில் வந்து மறுபடியும் ரெண்டு சைட்லையும் செலோடேப் வந்து ஒட்டிடலாம். ஹாஃப் ஆஃப் த செலோடேப் மட்டும் ஒட்டிட்டு மிச்ச ஹாஃப் வந்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்படியே வந்து நம்ம இந்த கார்போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த ஒரு எடுத்துகிட்டேன், இதை வந்து மறுபடியும் ஹாஃப் ஆஃப் த செலோடேப் மட்டும் எடுத்து அந்த ஓஹெச்பி ஷீட் ஃபுல்லாக நான் ஒட்டிக்கிறேன். சிமிலர்லி நம்ம அதர் சைட்லேயும் அதே மாதிரி ஓஹெச்பி ஷீட்டில் அதர் சைட்லேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம், ஓகேவா? ஹாஃப் ஆஃப் த செலோடேப் ஒட்டிக்கலாம். அண்ட் தென் இந்த இதை நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை எடுத்து அப்படியே அந்த கார்போர்டில் அட்டாச் பண்ணிடலாம். இதில் நம்ம செலோடேப்புக்கு பதிலாக நம்ம வந்து கம் ப்ளூ கன்னு
இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் இந்த உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஓகேவா? ஸோ இது செலக்டிவ், இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கடைசியில் இதுதான் வந்து எனக்கு ஈஸியாகவும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் கிடச்சிது. ஸோ நான் இந்த ஐடியாவை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பாருங்கள், இப்போ இந்த இதை வந்து இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மெயில் அந்த கார்போர்ட் மட்டும் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சார்ட்டில் ஒரு கார்போர்டில் வந்து செமி சர்க்கிள் அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க, ஓகேவா? இந்த தேவைப்படுற இந்த கார்போர்டுக்கு தேவைப்படுற செமி சர்க்கிள் அளவுக்கு வெட்டிட்டு இதில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, ப்ளூ கலர் பேப்பரை வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இது இப்படி இருக்குது, இந்த இது ஃபுல்லாக தண்ணி, இது ஃபுல்லாக எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காண்டி. அண்ட் இப்போ இந்த ஓஹெச்பி ஷீட்டில் நம்ம இந்த கார்னரில் ரெண்டுலேயுமே எஜ்ஜில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஹாஃப் ஆஃப் த செலட்டை விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த கார்போர்டோட எஜ்ஜில் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? கீழே எஜ்ஜில் வந்து நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதை அடுத்த சைடில் இருந்தும் அந்த சைடில் ஒட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே இருக்கிற அந்த லேயரோட சேர்ந்து ஒட்டணும் இல்லையா. இதுக்கு வந்து நீங்கள் செலோடேப்பை வந்து பாதியாக எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து இந்த கீழே இருக்கிற இடத்துல வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஃபோல்டு இருக்குல்ல, இதில் வந்து ஹாஃப் ஆஃப் த செலோடேப் ஒட்டிட்டு அண்ட் தென் மிச்சோட செலோடேப் இந்த ஓஹெச்பி ஷீட்டில் இன்னர் சைடில் வந்து ஒட்டிடலாம், ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு செலோடேப் தான் எடுத்திருக்கேன். இதை நான் என்ன எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் வெளியே இருந்த வாக்கிலே இப்போவே இப்படி வந்து நான் என்ன செய்கிறேன், கீழே இருக்கிற அந்த ஃபோல்டில் வச்சுட்டு அண்ட் தென் மேலே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ உள்ளேருந்து இந்த ஓஹெச்பி ஷீட்டை நான் ஓட்டும்போது என்ன செய்கிறேன், எனக்கு அதை அப்படியே ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன செய்கிறேன்னா ஃபுல்லாக, ஓகேவா, இந்த இடம் இந்த இடமும் எல்லா இடமும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது பார்க்கவே வந்து ஒரு வாட்டர் ஒரு டேங்க் இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதுலேருந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு 3D மாடல்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கேன் பாருங்கள். கீழே ஸ்டிக் பண்ணிவிட்டேன், இதை வந்து நான் வந்து உள்ளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது பண்ணும்போது பாருங்கள் கடைசியில் இவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு நீட்டான ஃபினிஷ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஓவராலாக நம்ம எலக்ட்ரோலிட்டிக் செல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்றத வந்து ஒரு சார்ட்டில் எழுதி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அண்ட் டபுள் சைட் செலோடேப் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓவராலாக இது ஒரு டேங்க் அப்பியரன்ஸில் வந்துருச்சு அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் இந்த ஆனோட், கேத்தோட், எலக்ட்ரோலிட்டிக் டேங்க், சொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட், பேட்ரி, இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேல்வனிக் செல். இதில் வந்து ஆனோட் அப்படின்றது வந்து நம்ம ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வாட்டர் குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு அதில் வந்து டார்க் கலர் அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட் கலர் ப்ளூ ஷேட் கொடுத்துருக்கேன் இந்த ஜிங்க் அப்படின்றதுல. அண்ட் சிமிலர்லி காப்பர்லேயும் அது வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது ரெண்டையுமே வந்து ஒரு கட்டுக்கம்பி வச்சு நான் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் தென் இதில் வந்து வோல்டேஜ் வோல்ட் மீட்டர் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஹோம் ஷீட்டை வந்து சர்க்கிளாக வெட்டி அதில் வந்து நான் வி அப்படின்றத வோல்ட் மீட்டர் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். அண்ட் தென் சால்ட் பிரிட்ஜ். ஸோ சால்ட் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ராவை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ராவை ஒரு ஸ்ட்ராக்குள்ளே விட்டு நான் அதை வந்து கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த ஸ்ட்ராவை வந்து ஈஸியாக நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ணுறதுக்காகவும் நான் சொல்கிறேன் உங்களுக்குவே. ஸோ செலோடேப்பை ஒரு 1 இன்ச் வெட்டிக்கோங்க. அண்ட் தென் அதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க, ஒரு ரவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லா பக்கமும் இது வந்து இப்போ ஒட்டக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராவில் ஒட்டிட்டு இந்த ஸ்ட்ராவை வந்து நீங்கள் அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம், அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம், அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேல்வனிக் செல்க்கு வந்து நம்ம வந்து இந்த கேலண்டர் அட்டையை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, ஹரிசோண்டலில் வச்சு அதில் மேலே ஒரு மேலே ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் கொடுத்துட்டு கீழே வந்து 2 சொல்யூஷன் இருக்குது, 2 டேங்க் நம்ம பண்ணுறோன்றதுக்காண்டி ரெண்டுக்குமே நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர், ஒன்று வந்து வயலட், இன்னொன்று வந்து ப்ளூ கலர் வந்து கலர் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் சிமிலராக நீங்கள் வந்து நம்ம அதில் சொல்லி கொடுத்த மாதிரியே ஓஹெச்பி ஷீட்டை வந்து பண்ணலாம். இதில் வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து நீங்கள் வந்து ஹரிசோண்டலில் வச்சு நீங்கள் பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு ஓஹெச்பி ஷீட்டே இதுக்கு போதும் ஒரு டேங்க்குக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கீழே உள்ளதும் பேஸ்மெண்ட்டும் ரெடி பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான 2 டீச்சிங் எய்ட் கிடச்சிருச்சு. ரெண்டுமே வந்து என்னது ஸ்டாட்டிக் மாடல் ஆர் வந்து நீங்கள் 3D மாடல் கூட நீங்கள் இதை சொல்லலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஐடியா, உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி.
இது வந்து ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 16th லெசன் அப்டேட் ஹெமிஸ்ட்ரியில் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்றதுக்கு மட்டும் டயக்ராம் இருக்கும். நம்ம கால்வனிக் செல்லுக்கும் நம்ம வந்து செஞ்சு காமிக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து ரெண்டுமே இதுதான், இந்த ப்ரொசீஜர் தான் நடக்குது, இங்கே இதில் தான் இங்கே எதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, எதுலேருந்து கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.